இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கே கே நகரில் இருக்கக்கூடிய பிஎஸ்பிபி அப்படின்ற ஒரு ஸ்கூல் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஆசிரியரை என்னென்னு சொல்லுவாங்க, ஆசிரியர் வந்து குருன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அம்மா அப்பாவுக்கு அடுத்ததாக வந்து ஆசிரியராக இருக்க சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர் பண்ண வேலை என்ன அப்படின்றது இப்படி பார்ப்போம். பயங்கரமான வளர்ப்பு போல அவர் 20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஎஸ்பிபி அப்படின்ற ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. கணக்கு வாத்தியாராக இருந்திருக்காரு, கணக்கு பண்ணுறாரு, பயங்கரமான ஆளாக இருப்பார். ஓகே, என்ன நடந்திருக்கு? இத்தனை வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்காரு. அவர் வந்து சின்ன சின்ன குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்கதா வந்து விஷயம் வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு அவங்க டீன் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ணதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெருசாக ஒன்றுமே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே எப்படி மறட்டுவாங்க அப்படின்றது நல்லா தெரிஞ்சிருக்கோம். இந்த மார்க்கு அப்புறம் ஃபெயில் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் எங்கே இருந்தாலும், இது காலேஜாக இருந்தால் கூட அப்படி தான், ஃபெயில் பண்ணிவிடுவேன், மார்க்கு இது மட்டும் வச்சு தான் மிரட்ட முடியும், எதுவுமே பண்ண முடியாது. அவரும் சேம் இதே தான், இதை வச்சு தான் அவரும் மிரட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம் தெரியும்ல உங்களுக்கு. ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெறும் ட்ரெஸ்லாம் போடவே மாட்டார், வெறும் லுங்கி மட்டும் கட்டின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் இப்போ எடுக்கிறாராம். ஏன்னா அவர் வந்து மன்மதன், அதனால தான் அவர் லுங்கி கட்டின்னு தான் வீடியோ எடுப்பார். ஏன்னா அவர் பயங்கரமான ஆள். இப்போது டீனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, டீன் வந்து வான் பண்ணி விட்டுட்டாங்க. அதனால வந்து இவரோட சில்மிஷன் வந்து தொடருது. ஏன்னா அப்போவே வந்து இவர் கதையை முடிச்சிருந்தா இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவர் வான் பண்ணி விட்டதுனால திமிர் இன்னும் ஏறிட்டு இவர் என்ன பண்ணிங்கன்னா எல்லாரோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இவங்களுக்கு இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஆன்லைன் எடுக்கிறதுனால கண்டிப்பாக எல்லாரோட நம்பர் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். வாட்ஸ்அப்புக்கு தனியாக வந்து மெசேஜ் பண்ணுறது இந்த மாதிரியான சில்மிஷன் வேலைலாம் வந்து சார் வந்து பயங்கரமாக பார்த்துருக்காரு. அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா தரமாக பார்த்து இப்போ வந்து கடைசியில் வந்து மாட்டிக்கிட்டார். ஒரே மட்டும் சொல்கிற கேட்டுக்கோங்க, சின்ன சின்ன பசங்களாக வந்து எதுவாக இருந்தாலும் ஸ்கூலில் சொல்கிறீங்களோ இல்லையோ ஸ்ட்ரிக்டாக போய் வீட்டில் சொல்கிறது வந்து நல்ல முடிவு. அவங்க சிறப்பாக தரமாக கவனித்து விடுவாங்க. அந்த ஸ்கூலோடைய ஸ்கூலில் இருக்க எந்த ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், சிறப்பாக தரமாக சம்பவம் செஞ்சு விட்ருவாங்க. நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மார்க்கு இருக்க அந்த ஃபெயில் பண்ணுற அது இது எதுக்குமே பயப்படுத்தவில்லை. ஓகேவா? சிம்பிளாக வீட்டுக்கு போய் சொல்லிடுங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே எதாவது இடத்துனா இருந்தாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டே தான் இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் போதும், அது பாசி பாசி அப்படியே போயிடும். அவ்வளோதான். சட்டா, பை பை.